ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து 2014 அதாவது பார்த்தீங்கன்னா 2014 நடந்த குரூப் 4 சரிங்களா, குரூப் 4 எக்ஸாமோட பொதுத்தமிழில் உள்ள 100 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. எந்த கொஸ்டின் பேப்பர்னா 2014 சரிங்களா, பழைய சிலபஸ் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பழைய சிலபஸாக இருந்தாலும் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் சில கொஸ்டின் இருக்குது. நம்ம முடிஞ்சாலும் ஸ்பீடாகவே கொஸ்டின்லாம் பார்த்துருவோம் சரிங்களா. 100 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. சொல்லிட்டு 2014 குரூப் 4 எக்ஸாம் பொதுத்தமிழோட 100 கொஸ்டினை பார்க்க போகிறோம் சரிங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் சரிங்களா. கண்ணகினா நம்ம சிலப்பதிகாரம், நம்ம அதை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இல்லாததே இருக்காது சரிங்களா. கண்ணகினா சிலப்பதிகாரம் சரிங்களா, நம்மளுக்கு இருக்க ஸ்கூல் புக்கில் அதான் சொன்னேன். நீங்கள் ஓல்டு சிலபஸோ நியூ சிலபஸோ கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பரும் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி குரூப் 4 பார்க்காம நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் 2022 நடந்திருக்கு, நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து அங்கங்கேயோ 2-3 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்களால் நகுபவள் சரிங்களா. கண்களால் நகுபவள் தான் கண்ணகி அப்படின்றத சொல்லுக்கு பாருங்கள் என்ன அர்த்தம்னு சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, இங்கே பாருங்கள் குறிஞ்சி அதுக்குரிய என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. குறிஞ்சினா என்னென்னு பாருங்கள் கிழங்கு சரிங்களா. குறிஞ்சினா என்னென்னு பாருங்கள் கிழங்கு சரிங்களா. குறிஞ்சினா ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். குறிஞ்சினா பார்த்தீங்கன்னா வந்து கிழங்கு சரிங்களா. குறிஞ்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு. ரெண்டாவது பாருங்கள் முல்லைனா என்னென்னு பாருங்கள், முல்லைனா வந்து வரகு விதைத்தல். அதாவது பார்த்தீங்கன்னா வரகு விதைத்தல் சரிங்களா, முல்லைனா. அடுத்து வந்து மருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் சரிங்களா. மருதம்னா நம்மளுக்கு தெரியும், மருதம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது வயல் வயலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் தான் இருக்கும் சரிங்களா. கிழங்கு குறிஞ்சினா கிழங்கு, முல்லைனா வந்து வரகு சரிங்களா. வரகு ஏன்னா முல்லைனா காடு சரிங்களா. காட்டில் வந்து நிறையா வந்து மரம் இருக்கும், மரம்னா விறகுன்னு வச்சுக்கோங்க. நெய்தல்னா உப்பு விட்டல், பெருசாக ஒன்று ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நீங்கள் இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நீங்கள் படிச்சுக்கிறணும். அதாவது குறிஞ்சி முல்லை அந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்நான்கும் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இப்போ பார்த்தீங்கனாவே எல்லாமே தெரியும், எல்லாமே வந்து பொதுவான விஷயம் தான். இப்போ கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம், வண்ணம் வடிவம் அளவு சுவை இது நான்கும் எதில் வரும் பார்த்தீங்கன்னா பண்பு தொகையில் வரும். பண்புனால் நம்ம தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்பு ஒரு வண்ணம் வடிவம் பண்புனாலும் வடிவம் அப்படின்னு தெரியும் சரிங்களா. ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, வண்ணம் வடிவம் அளவு சுவை இது நான்கும் எதில் வரும்னா பண்பு தொகையில் வரும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. தூது சரிங்களா. இந்த சிற்றிலக்கியங்கள் 96, ஆனால் 96 வந்து இந்த 4 விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இந்த 4 விஷயங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. பல்லுனா என்ன, தூதுனா என்ன, கலம்பகம்னா என்ன, அந்தாதினா என்னன்னு பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா 4 தான் கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா வெண்டலை விராவிய கழிவெண்பலால் பாடப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூது சரிங்களா, தூது சரிங்களா, ஆன்சர் தூது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க, ஈஸி தான். வினைத்தொகை, வினைத்தொகைன்னா என்னென்னு பாருங்கள். வினைத்தொகை சரிங்களா, வினைத்தொகைன்னா என்னென்னு பாருங்கள். செய்தொழில் சரிங்களா, வினைத்தொகைன்னு ஆன்சர் கூட கீழே பார்த்துக்கோங்க சரிங்களா. வினைத்தொகைன்னா செய்தொழில். ஓமைத்தொகை, ஓமைத்தொகைன்னா பார்த்திங்கன்னா வந்து என்னென்னு பாருங்கள். ஓமைத்தொகைன்னா மதிமுகம் சரிங்களா. ஓமை தொகைன்னா மதிமுகம். அன்மொழித்தொகை இது ஃபுல்லாக தொகையில் வரும். தொகை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்கும் நமக்கு தெரியும். பண்பு தொகை, வினைத்தொகை, ஓமைத்தொகை, உண்மைத்தொகை அப்படின்ட்டு சரிங்களா. அது தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு வந்திருக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மதிமுகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓமைத்தொகைன்னா மதிமுகம். உண்மைத்தொகைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து 42 சரிங்களா. அன்மொழித்தொகை அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து என்னென்னு பாருங்கள், அன்மொழித்தொகைன்னா வந்து பவள வாய் பேசினால் சரிங்களா. பவள வாய் பேசினால் சரிங்களா, ஓகேங்களா. இது வந்து பாருங்கள் இலக்கண குறிப்பில் வந்திருக்கு சரிங்களா. அடுத்த கொஸ்டின், அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் வந்திருக்கு சரிங்களா. குறிப்பு வினைமுற்று, அவன் உழவன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று என்னன்னு பாருங்கள். குறிப்பு வினைமுற்று, அவன் உழவன் அப்படின்றதுக்கு குறிப்பு வினைமுற்று சரிங்களா. அடுத்து
பிழையற்ற வாக்கியத்தை எழுதுக. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன படித்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு தமிழ் நம்ம தலை தெரிஞ்சு தான் பண்ணலாம். பிழையற்ற வயலில் மாடுகள் மேய்ந்தது, ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், வயலில் மாடுகள் மேய்ந்தது, வயலில் மாடுகள் இது வந்து வராது சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏசி கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் சரிங்களா. வயலில் மாடுகள் மெஞ்சது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வயலில் மாடுகள் மேய்ந்தன, வயலில் மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கரெக்டான ஆன்சர்னால் மேய்ந்தன அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். பிழையற்ற வாக்கியத்தை கூறுங்க, பிழையற்ற வாக்கியத்தை கூறுங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், பெயர் சொல்லின் வகையறிதல், பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன் அப்படின்னு பாருங்கள், நடிகன் சரிங்களா, நடிகன் பாருங்கள் தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நடிகன் அப்படின்னா பாருங்கள் தொழில் பெயர், பெயர் சொல்லின் ஃபுல்லாக இலக்கணம் தான் வந்துட்டுருக்கு சரிங்களா. பெயர் நடிகன்னா தொழில் பெயர் சரிங்களா, நடிகன்னா தொழில் பெயர் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஒம்பது, பொன்னியிடம் தேன்மொழி தன் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார். இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க, இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அந்த தொடர் எவ்வகை வாக்கியம் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது பார்த்தீங்கன்னா ஆயர் கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க, ஆயர் கூற்று தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பொன்னியிடம் தேன்மொழி தன் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆயர் கூற்று தொடர் சரிங்களா. தொடர் மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அதை அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் பத்தாவது, பொருந்தாத சொல்லை தேர்வு செய்யுங்க சரிங்களா. இதில் பார்த்தாலும் நமக்கு தெரியுது அளப்படை மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பொருந்தாதது பார்த்திங்கன்னா அண்ணன் அப்படின்றது தெரியுது சரிங்களா, ஈஸியாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை. யாப்பு என்றது என்ப, யாப்பு என்றால் என்னதுன்னு பார்த்திங்கன்னா கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. யாப்புனா வந்து கட்டுதல் சரிங்களா. இதை அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தவரே தெரியும் நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2014 கொஸ்டின் தான், ஆனால் இப்போ இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கணம்லாம் மாறவே மாறாது. என்ன மாறும்னு பார்த்திங்கன்னா அந்த பாடலை கொடுத்துருந்த இது யார் சொன்னால் அது மட்டும் மாறும். கொஞ்சம் அந்த உரைநடை கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு, இலக்கணம் வந்து மாறாது சரிங்களா. யாப்புனா என்னன்னு பாருங்க கட்டுதல் சரிங்களா, கட்டுதல் சரிங்களா. அடுத்து நாயக்கர் மரபில், இன்னமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும் சரிங்களா. நல்லா இது வந்து நிறைய பேர் தெரியாத விஷயங்கள் நிறைய பேர் இருக்கும் சரிங்களா. நாயக்கர் மரபில் முடிசூடி கொண்ட பெண்ணரசி யார் அப்படின்னு கேட்குறாங்க, ராணி மங்கம்மாள் சரிங்களா. ராணி மங்கம்மாள் நாயக்கர் மரபில் முடிசூடி கொண்ட பெண்ணரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் சரிங்களா. நல்லா நான் வச்சுக்கோ. உலகின் மொத்தம் 7 அதிசயம் இருக்குது, 8வது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் கில்லர் சரிங்களா. 8வது அதிசயம் பார்த்தீங்கன்னா ஹெலன் கில்லர், மொத்தம் வந்து 7 அதிசயம் இருக்குது, 8வது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் கில்லர் சரிங்களா. அடுத்து திருக்குறளும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறளுக்கும் 7க்கும் வந்து பெருசாக வந்து தொடர்பு இருக்குது சரிங்களா. திருக்குறளுக்கும் 7க்கும் பெருசாக வந்து தொடர்பு இருக்குது சரிங்களா. அப்புறம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன். திருக்குறளில் வந்து ஒரே பேரில் ரெண்டு அதிகாரம் என்ன வரும் பார்த்திங்கன்னா குறிப்பறிதல் சரிங்களா. அது தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஒரே அதிகாரத்தில் ரெண்டு தாட்டி வருது குறிப்பறிதல் சரிங்களா ஓகேங்களா. அது மாதிரி திருக்குறளில் வந்து பயன்படுத்தாத சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவு சரிங்களா. அதே மாதிரி அதிக முறை பயன்படுத்தின சொல் பார்த்திங்கன்னா நீ சரிங்களா. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சரிங்களா. நீ சாரி நீ தான் சொல்லிச்சதில்ல, நீ தான் நீ கிடையாது, நீ தான் சரிங்களா, நீ சரிங்களா ஓகே. 99 வகை பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது அப்படிங்கிறாங்க, குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு 99 சரிங்களா. 99 வகை பூ எதில் வரும் பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு சரிங்களா. குறிஞ்சிப்பாட்டு சரிங்களா. குறிஞ்சிப்பாட்டு 99 வகை பூ சரிங்களா. மனித நாகரிகத்தின் தொட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா லெமுரியா காண்டம் சரிங்களா. லெமுரியா அப்படின்னு சொல்லுவாங்க, லெமுரியா மனித நாகரிகத்தின் தொட்டி அப்படின்னா லெமுரியா சரிங்களா. மனித நாகரிகத்தின் தொட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா லெமுரியா சரிங்களா. அடுத்து பாருங்கள், குமரகுருபர் எழுதாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு பாருங்கள், இது மூணுமே எழுதியிருப்பார் சரிங்களா. இங்கே பாருங்கள், திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் வந்து குமரகுருபர் எழுதலை. திருச்செந்தூர் அப்படின்னா மீதி இது மூணையும் படிச்சுக்கோங்க. கந்தர் கலிவெண்பா மதுரை கலவகம் நீதிநெறி விளக்கம் அப்படின்னா வந்து குமரகுருபர் எழுதியிருக்காரு சரிங்களா. தாயும் மாணவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா ராமநாதபுரம். தாயும் மாணவர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நினைவு இல்லம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சரிங்களா. ராமநாதபுரம் தமிழகத்தின் வோட்ஸ்வத் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வாணிதாசன். தமிழகத்தின் வோட்ஸ்வத் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். தமிழகத்தின் வோட்ஸ்வத் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வாணிதாசன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ்
உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னன்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன், சரிங்களா, குளோரோ ஃப்ளோரோ கார்பன், சரிங்களா, குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இப்போ கூட நம்ம ஸ்கூல் புக்கில் கூட இருக்கும், சரிங்களா, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் திராவிடம், இது கூட நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, சரிங்களா. திராவிடம் என்னும் சொல்லை முதல் முதல்ல பார்த்திங்கன்னா குமரில பட்டர் தான் வந்து சொல்லுவார். திராவிடம் என்னும் சொல்ல வந்து முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லுவாங்கன்னா குமரில பட்டர், சரிங்களா. டென்த்து புக்லேயோ சாரி நைன்த்து புக்கில் இருக்கும், சரிங்களா, நைன்த்து புக்கில் இப்போதைக்கு கூட இருக்குது, சரிங்களா. அடுத்து பாருங்கள் சீர்திருத்த காப்பியம், சரிங்களா. சீர்திருத்த காப்பியம் என்னென்னு பாருங்கள், சீர்திருத்த காப்பியம்னா மணிமேகலை, சரிங்களா, மணிமேகலை, சரிங்களா, மணிமேகலை. சீர்திருத்த காப்பியங்கள்னால் மணிமேகலை, சரிங்களா, மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சரிங்களா, சீர்திருத்த காப்பியம்னா மணிமேகலை, சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து இப்போ இந்த இது கூட நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, சரிங்களா, படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. அதான் ஏன்னா 2014 தான் குவஸ்டின் வந்துச்சு, ஆனால் இது இன்னும் ஸ்கூல் புக்கில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூலுன்னா பட்டினப்பாலை மதுரை காஞ்சி, சும்மா அப்படி கூட வச்சுக்கணும். ஏற்றுமதி இறக்குமதினா நம்ம என்ன பண்ணுவோம், பட்டினம், பட்டினம், பட்டினம்னா இப்போ என்ன சொல்ல கடலோடு பகுதியில் என்ன சொல்லுவாங்க, புகார், புகார் பட்டினம் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கடலோர பகுதி மதுரை இங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை காஞ்சும் பட்டினப்பாளையம்னு பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல், சரிங்களா. அடுத்து பாருங்கள் சரிந்த குடவை புத்தத்துறவியார் சரி செய்த செய்தியை கூறும் நூல் அப்படின்னு சொல்ல பாருங்கள். சரிந்த குடலை புத்தத்துறவியார் சரி செய்தது பார்த்திங்கன்னா புத்த பௌத்தம், சரிங்களா. இப்போ இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பௌத்தம்னா இப்போ ஐம்பெரும் ஐந்துன்னு காப்பியங்களும் மொத்தம் பத்து, மொத்தம் ரெண்டே சேர்த்து அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சமணம், ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பௌத்தம், இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா மணி குண்டா இருக்கேன் அப்படின்னு நினச்சவங்க, அது என்னென்னு பார்த்திங்கன்னா மணிமேகலையும் குண்டில கேசியும், ஓகேண்ணா. அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம அடிச்சிடலாம், சரிங்களா. இங்கே புத்தரும் வரலாம் சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் நமக்கு தெரியலன்னா கொஞ்சம் அப்படியே ட்ரிக்கை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படின்றப்ப குண்டலகேஷில் பெருசாக கேட்க மாட்டாங்க, மணிமேகல வந்து கொஸ்டின் நிறையா வரன்றாங்க, நீங்கள் மணிமேகலை கிளிக் பண்ணலாம், சும்மா டிக் பண்ணலாம், சரிங்களா. இது வந்து சும்மா ஒரு கெஸ்ஸிங் காண்டி, சரிங்களா. அதாவது பார்த்திங்கன்னா வந்து பௌத்த காப்பியங்கள் வந்து மணி குண்டாக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, மணி குண்டாக இருப்போம்னா மணிமேகலையும் குண்டலகேசி வந்து பௌத்த காப்பியம், குண்டலகேசிக்கு எதிர்மறையாக எழுதுனது தான் நீலகேசி அப்படின்னு நமக்கு தெரியும், சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா தேம்பா, இப்போ வந்து இது என்னென்னு கேட்குறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருவாங்க, இப்போ நான்மணி மாலை அப்படின்னா என்ன, மலரும் மலையும் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நான்மணி மாலைனா சிற்றிலக்கியமா அப்படின்னு போட்டிருக்காங்க, சரிங்களா, ஓகே. நமக்கு என்ன தெரியும்னா நீதி நூல், நான்மணி கிடைக்கனா எல்லாத்துக்கும் தெரியும், நீதி நூல்னு தெரியும். தேம்பாவணியும் நமக்கு தெரியும், ஒரு தேம்பாவணி பார்த்திங்கன்னா ஒரு காப்பியும் தெரியும், சரிங்களா. அப்படின்னா நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம், சரிங்களா. ஏன்னா சிற்றிலிங்கம் 96 இருக்குது, நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதுன்னா பல்லு கலம்பகம் அந்தாதி அது வேணால் தெரியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மலரும் நான்மணி மாலை அந்த மாதிரி தெரியாது, அப்படின்னா இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா. பார்த்தா நான் ஈஸியாக அடிச்சிடலாம், சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு யார் சொன்னார்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோர், தமிழுக்கு தொண்டு செய்வர் வந்து சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், சரிங்களா. அடிக்கடி கேட்குறது தமிழுக்கு தொண்டு செய்வதில் சாவதில்லை, சரிங்களா, பாரதிதாசன், சரிங்களா, சாவதில்லை பாரதிதாசன், சரிங்களா. அடுத்து பாருங்கள் கூடிகட்டு வாழு பாம்பும், சரிங்களா, ராஜநாக இதெல்லாம் பழைய சிலபஸில் இருக்கிறது, சரிங்களா, ஓகே, சரிங்களா. கூடு கட்டி வாழும் நாகம் இப்போ ராஜநாகம், சரிங்களா. மணிமேகலை விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார், மணிமேகலையில் சாரி மணிமேகலை அப்படின்ற ஒரு இது இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார்னா காய சாண்டிகை, சரிங்களா, சண்டிகை, சாரி சண்டிகை, சரிங்களா, சண்டிகை, காய சண்டிகை, சரிங்களா. பார்த்திங்கன்னா மணிமேகலை கொஞ்சம் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை மட்டும் கொஞ்சம் போயிட்டு ஸ்டோரி என்னன்னு பார்த்துக்குவோம், சரிங்களா. நம்ம மேலே கூட பார்த்தோம், சரிங்களா, ஸ்டோரி என்ன, அந்த கதைன்னா என்ன, அந்த கதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக போயிட்டு எங்கேயாவது யூடியூப் சேனலில் போயிட்டு எதாவது போட்டிருந்தாங்கன்னா பாருங்கள். இல்லை ஸ்கூல் புக்கில் மொத்தமாக கொடுத்துருக்க மாட்டோம், ஒரு ஓவராலாக கதையை தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா, சரிங்களா. ஓவராலாக அந்த கதை என்னென்னு அப்படின்னா கொஸ்டின் வந்து கதைக்கடி கேட்குறாங்க, சரிங்களா. சிலப்பதிகாரம் மணிமேகலை கொஞ்சம் கதை தெரிஞ்சுக்கோங்க, சிலப்பதிகாரம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா சிலப்பதிகம் கண்ணிகை அப்படின்னு சொல்லிலாம் ஈஸியாக, மணிமேகலை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் மதுரை, சரிங்களா, சரிங்களா, மதுரை, சரிங்களா, தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் மதுரை, சரிங்களா, ஓகே. சதகம்
என்பது 100 இப்போ வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இப்போ வரைக்கும் இருக்குது நமக்கு தெரியும் சரிங்களா. ஸ்கூல் புக் சதகம்னால் 100 விதமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு படிச்சிருப்போம் சரிங்களா. ஓகே, சதகம்னால் என்னதுன்னா 100 பாடலை கொண்ட நூல்களை குறிக்கும். 100 சதகம்னால் 100 சரிங்களா. சதகம்னால் என்ன 100 வரணும், சதகம்னால் 100 ஓகேவா. அடுத்து பாருங்கள் 31, கண்டன கற்பினும் காணிய கண்களால். இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் இவ்வடிகள் மூலம் அனுமான் பெற்ற புகழ்பெயர்னா சொல்லின் செல்வர் சரிங்களா. அனுமான்னா நமக்கு என்ன கம்பராமாயணமாக தான் இருக்கும் சரிங்களா. கம்பராமாயணம் இன்னும் நமக்கு இருக்குது சரி, கம்பராமாயணம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க சரிங்களா. மணிமேகலை சிறப்பதிகாரம் கம்பராமாயணம் கதையை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. யூடியூப் சேனல்ஸில் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதில் கூட போயிட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து வரும் சரிங்களா. கதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை கம்பராமாயணம். வேறு என்ன படிக்கலாம், வேறு அந்த பெரிய புராணம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சிலபஸில் வந்து முக்கியமாக இருக்கிறது கொஞ்சம் கதையை ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கதை எப்படி வருதுன்னு ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாட்டு ஓகே, கொஞ்சம் ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் சிங்கங்களை எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்பரி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சரிங்களா. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது இல்லை, பழைய புக்கில் இருந்திருக்கலாம். அப்படின்னா என்ன சும்மா சிங்கங்களே எழுந்து வாருங்கள்னு சொல்லி யார் சொல்கிறார், நீங்கள் செம்பரி ஆடுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா விவேகானந்தர். சிங்கங்களே எழுந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா சொல்கிறார், யார் சொல்கிறார், விவேகானந்தர் சொல்கிறார். அப்புறம் வந்து அப்புறம் தமிழ் வந்து சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழுக்கு தொண்டு செய்வ சாவதில்லை யார் சொன்னால் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சரிங்களா. ஓகேங்களா, சொல்லாதன இல்லை பொதுமுறையான திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா பாரதிதாசன் சரிங்களா. இந்த பாரதிதாசன் பாரதியார் இவங்களை பற்றி கொஞ்சம் என்ன நிறையா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பாரதிதாசன் வந்துருச்சு சரிங்களா. சொல்லாதன இல்லை பொதுமுறையான திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரோ பாரதிதாசன் சொல்கிறாரு. அப்போனா நீங்கள் பாரதிதாசன் வேறு என்னென்னு சொல்லிக்காங்க சும்மா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தை நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர் சரிங்களா. துன்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையோடு சொல்லுவார், யார் சொல்லுவாருன்னா ராமச்சந்திர கவிராயர் சரிங்களா. பார்த்துச்சோங்க சரிங்களா. துன்பத்தை களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கடன் என்று, களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கடன் என்று கொண்டு பொன்முடியார் சரிங்களா. பல பக்கத்தில் கூட இருக்கலாம் பெயர்க்கான்னு தெரியல சரிங்களா. சும்மா பார்த்துங்க, களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் அழுது, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அடிக்கடிக்கு எனக்கு அழுது அடியடைந்த அன்பர் சரிங்களா. அழுது அடியடைந்த அன்பர் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர். அப்புறம் வந்து திருவாசகத்துக்கு ஒருவார் ஒரு வாசகத்துக்கு ஒருவார் அப்படின்னு சொல்லுவாங்க தினத்தால் வந்து திருவாசகர் எழுதுனவர் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் வந்து 1, 2, 8 திருமறை சரிங்களா. 8 திருமறை எழுதிப்பார் சரிங்களா. இன்னொன்று திருவாசகம் திருவெண்பாவை சரிங்களா. இன்னொரு நூல் மொத்தம் 2 சரிங்களா மாணிக்க வாசகர் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள் மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞான சக்கரம் இதழை. அப்புறம் மறைமலை அடிகள் என்ன நடத்தியிருக்காரு, ஞான சாகரம் இதழை தூய தமிழ் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தவர் யாருன்னா ஞானக்கடல். அது எப்படி ஞான சக்கரம் ஞான சாகரம் அப்படின்றத ஞானக்கடல்னு யார் மாற்றிருக்கா, மறைமலையடிகள் மாற்றிருக்காரு. மறைமலை அடிகளோட பத்திரிகை பாருங்கள் ஞான சாகரம் சரிங்களா, மறைமலை அடிகள் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஜல்லிக்கட்டு என்னும் எருதுதட்டை வைத்து வாடிவாசல் என்னும் நூலை நாவலை எழுதியவர் சரிங்களா. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மட்டும் வராது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் யாருன்னா சீசு செல்லப்பா. ஜல்லிக்கட்டுக்கு செல்லப்பா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, ஜல்லிக்கட்டுக்கு வந்து செல்லப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. சீசு செல்லப்பா திருமண செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருமண செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் அப்படின்னா உரைநடை அப்படின்னா பழைய ஸ்கூல் புக்கில் இருந்திருக்கலாம் சரிங்களா. இப்போ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திருமணம் செல்வ சரிங்களா கேசவரை சரிங்களா அப்படின்றது யார் என்ன எந்த தமிழுக்கு எப்பிரிவுக்கு சேர்ந்தாருன்னா செய்யலா உரைநடையா அப்படின்னா உரைநடை சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள் தமிழ் உரைநடையின் தந்தை சரிங்களா. உரைநடையின் தந்தை
அடிக்கடி கேட்குற விஷயம். யாழ்ப்பாணத்து ஆறுமுக பிள்ளை சரிங்களா, தமிழ் உரைநடையின் தந்தை வந்து யாருன்னா யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் சரிங்களா, நல்லா நினச்சிக்கோங்க சரிங்களா. ஓகே, முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் பார்த்திங்கன்னா வந்து சேர சோழ பாண்டியரை பற்றி சொல்லுது சரிங்களா, சேர சோழ பாண்டியரை பற்றி சொல்லுது சரிங்களா. முத்தொள்ளாயிரம் வந்து சேர சோழ பாண்டியரை பற்றி சொல்லுது. ஓகே, அடுத்து பாருங்கள் சிக்கனம். இது வந்து பழைய ஸ்கூல் புக்கு சரிங்களா, ஆனால் வந்து பாருங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிக்கனம் அப்படின்னா ஆன்சர் லைட்டாக பார்த்துக்கணும் சரிங்களா. சிக்கனம், சிக்கனம்னா என்ன பார்த்திங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன், மோகனரங்கன் ரெண்டு. மனிதநேயம்னா பார்த்திங்கன்னா வந்து சாரி சிக்கனம்னா சுரதா, சாரி சாரி கொஞ்சம் சிக்கனம்னா சுரதா, ஒரு நிமிஷம், சிக்கனம்னா சுரதா. மனித நேயம்னா பார்த்திங்கன்னா ரெண்டு தான், அதே அவரே எழுதியிருக்காரு. ஆலந்தூர் கோ மோகனரங்கம். காடுனா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காடுனா நமக்கு தெரியும் வாணிதாசன். வேலைகளே கேள்விகள்னா தாராபாரதி நமக்கு தெரியும், வேலைகளில் கேள்விகளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தாராபாரதி தெரியும், காடும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சிக்கனம் சரிங்களா சுரதா, நம்மளுக்கு இது மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும் சரிங்களா. மனித நேயம்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கம் சரிங்களா, சுரதா சரிங்களா. நூல்லேருந்து க்வெஸ்சன் அடிக்கடி கேட்குறாங்க நிறையா. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யாருன்னா, மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர்னா பாரதிதாசன். பாரதிதாசன்லேருந்து இந்த க்வெஸ்சனில் மட்டுமே 3 மார்க் வந்துருச்சு. பாரதிதாசனில் நம்ம ஆல்ரெடி 2 பார்த்துட்டோம், 3 க்வெஸ்சன் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம்னா தமிழுக்கு தொண்டு செய்வது சாவதில்லைன்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன சொன்னார்னா திருக்குறளை பற்றி ஒன்று சொல்லியிருந்தார் பார்த்தோம், மேலே திருக்குறள் வந்து சொல்லியிருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் சரிங்களா, பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்ட இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மாவழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா. பழைய ஸ்கூல் புக்கில் இருந்திருக்கலாம், இப்போ இருக்கான்னு தெரியல. அப்படின்னா யா இந்த இதெல்லாம் படிக்கணும், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பர்மாவழி நடைப்பயணம் ஆசிரியர் யாருன்னா வே. சுவாமிநாத சர்மா, வே சுவாமிநாத சர்மா ஓகேங்களா, பர்மாவழி ஓகேங்களா. ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் வந்து சச்சிதானந்தன். இவர் வந்து நமக்கு இப்போ ஸ்கூல் புக்கில் நம்ம சொல்லியிருப்பார், சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும். அவரான்னு சரியாக தெரில, ஆனால் சச்சிதானந்தன் அப்படின்னு பேரனால சொல்கிறேன், அவராக இவர்னு தெரில. சாகும்போதே தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் நம்ம 1st 10th இருக்கும். அவர் பேர் சச்சிதானந்தன் தான், ஆனால் இவரான் தெரில சரிங்களா. இவர்னா சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனந்தத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து சச்சிதானந்தன் சரிங்களா, சச்சிதானந்தம் சரிங்களா. ஓகே, அடுத்து அடைமொழி பார்த்திங்கன்னா அடைமொழி நூல்கள். நான் 3 விஷயம் சொல்கிறேன், நூல்கள், அடைமொழி, இயற்பெயர். இயற்பெயர் கூட கொஞ்சம் கம்மி தான். நூல்கள் அடைமொழி வந்து நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா நிறையா கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க சரிங்களா. விடுதலை கவினா நமக்கு எல்லாரும் தெரியும் சரிங்களா. விடுதலை கவினா யாருன்னா பாரதியார் சரிங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சா. 1st 1 ஆப்ஷனு அவனு 1st 1 ஆப்ஷன் கண்டுபிடிச்சா நம்ம எல்லாமே பார்த்துவோம். கவிஞர் ஏறு சரிங்களா, கவிஞர் ஏறு. திவ்யகவி யாருன்னு பாருங்கள், திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவி சரிங்களா, திவ்யகவி. புரட்சி கவினா என்னது, பாரதிதாசன் புரட்சி கவி. திவ்யகவினா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞர் ஏறு. பாவலர் ஏறுனா யார், பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார். கவிஞர் ஏறு, கவிஞர் ஏறுனா யாருன்னு பாருங்கள், கவிஞர் ஏறுனா வாணிதாசன். தமிழ்நாட்டின் பவளர் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க, தாராபாரதி சரிங்களா. பவளரேறு சரிங்களா. ஓகே, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தெரிஞ்ச விஷயம், கவிக்கோனா அப்துல் ரஹ்மான் ஓகேங்களா. ஓகே, எல்லாமே ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. இல்லை திவ்ய கவி மட்டும் நான் தெரிஞ்சிருக்கேன், திவ்ய கவி மட்டும் இல்லாமல் திவ்ய கவினா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்து அதே தான். மேலே வந்து நூல்கள், கீழே மேலே வந்து சிறப்பு பேர், கீழே வந்து நூல்கள். ஈஸியாக தான் இருக்குது. பூங்குடினாமல் கண்டுபிடிச்சிடலாம், பூங்குடினாலே முடியரசன் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. பூங்குடினா முடியரசன் சரிங்களா. தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. வாணிதாசன் தமிழ்நாட்டின் வாட்ஸ்வர்த், மேலே கூட பார்த்தோம் தமிழ்நாட்டின் வாட்ஸ்வர்த். கண்ணதாசன் ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து தெரியும், இது ஈஸி தான் சொல்லுவோம் சும்மா. பூங்குடினா யார் எழுதியிருக்காருனா முடியரசன். கொடிமுல்லைனா யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். ஆட்டானந்தி அதிமந்தி
ஆதிமந்தி, சாரி ஆட்டானந்தி ஆதிமந்தி, கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணதாசன். பட்டத்தரசி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று, சாரி பட்டத்தரசி தான் கண்ணதாசன், இது வந்து சுரதா. சரிங்களா, சுரதா, இது வந்து பார்த்திங்கன்னா சுரதா. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து வடமொழியில் முகுந்தமலை என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரில் வந்து க்வெஸ்சன் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, குலசேகர ஆழ்வார் வடமொழியில் வந்து முகுந்தமாலை என்னும் நூல், சரிங்களா, முகுந்த மாலை அப்படின்னு சொல்லி நூலிருக்காரு. பக்ருயி ஆற்றுடன் பண்பலை அடுக்க குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள சிலப்பதிகாரம் பழைய புக்கில் கூட இருக்கலாம். இப்போ என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து க்வெஸ்சன் வந்து அதிகமாக வருது. திருக்குறள் முதல் பதிப்பித்தவர் நமக்கு தெரியும், மலையாத்துவம். இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க, மலையாத்துவான் மகன் ஞான பிரகாசம். சரிங்களா, பாவலர் பிரிஞ்சித்தனா தெரியும், மாணிக்கவாச சிவபிரகாசம். சரிங்களா, ஓகேங்களா. திருக்குறளை முதல் பதிப்பித்தவர் யாருன்னா மலையாத்துவன், மலையாத்துவாசம் மகன் ஞான பிரகாசம். க்வெஸ்சன் அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்களை குறிக்கும் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை. இந்த மாதிரி க்வெஸ்சன் நிறையா கேட்குறாங்க, மலை. சரிங்களா, நெடிலோ துயிர் உயிர் தொடங்கு ரங்களுள் பரவோர் திரட்டும் வேற்றுமை மிகவே இவ்வடி காட்டுக்கோழி இவ்வகை விதிக்கு சான்றாக தேர்வுனா காட்டுக்கோழின்னு சொல்கிறாங்க, பார்த்தோம்னா காட்டுக்கோழி. சரிங்களா, அடுத்து பாருங்கள். முன்னீர் வழக்கம் மகடு ஒடில்லை, மகடு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இது மகடு என்பதுன்னு பார்த்தீங்கன்னா பெண், நமக்கு எதுவுமே எதுவுமே தேவையில்லை. மகடுனா மகடுனா பெண். சரிங்களா, மகடுனா பெண். தொடை விகார்ப்பம் எத்தனை வகைப்படுதுனா 35. கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வராது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், கீழ்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். தொகை நிலை தொடர்னா தொகா நிலை தொடர் சொல்லுவாங்க. சரிங்களா, தொகா தொகைனா 6, தொகைனா 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 3 போட்டால் 9. சின்ன ட்ரிக்கு, இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஸ்கூல் புக்கில் கூட இருக்கும், 10th புக்லேயோ. ஆமாம், தொகை நில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனே இருக்கும், 2 லெசன் இருக்கும், தொகைன்னு. சரிங்களா, தொகைனா 6, தொகைனா 9, தொகைனா 6, தொகைனா 9 அப்படியே திருப்பி போகிறத ஞாபகம். சரிங்களா, அடுத்து பாருங்கள். ஐ அவ் ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம்னா சந்தியகரகம். சரிங்களா, ஐ அவ்வு. சரிங்களா, இந்த அவ்வு அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம்னா திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே சொல் பார்த்திங்கன்னா அவ்வு. சரிங்களா, முற்றிய லுகர சொல்லை கதவு, முற்றிய ஒரு லுகர சொல்லை தேர்வு எழுதுக அப்படின்னா கதவு. சரிங்களா, கதவு. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களின் ஒருபொருள் பண்பலி சொல்லை தேர்வு. சரிங்களா, மீமிசை ஞாயிறு. ஒரு பொருள் பண்பொழி பன்மொழி. சரிங்களா, பேறு என்ற வேர் சொல்லின் வினையலையான் பெயர். சரிங்களா, அதாவது வினையலையான் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்தவர்களை சொல்கிறது. இப்போ வந்து பாடினான்னு வராது, அது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ வந்து பெறுபவன், பாடியவன், ஓடியவன், அந்த மாதிரி வந்து ஒரு செஞ்சவங்களை வந்து செய்கிறத வச்சு நம்ம சொல்கிறது. சரிங்களா, அந்த மாதிரி வரும். சரிங்களா, இங்கே பார்த்தா தெரியும், பெறுபவன், ஓடியவன், வெற்றி பெற்றவன், அந்த மாதிரி இது வரும். சரிங்களா, ஒரு ஆள் அப்படி அந்த மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. வினையலையான் பெயர். சரிங்களா, இலக்கணம் முடியாது, எல்லாரும் தெரிஞ்சுச்சா, இலக்கணம் முடியாது, இலக்கண போலி. சரிங்களா, இலக்கணம் உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இலக்கணம் உடையதுன்னா இறைவனடி சேர்ந்தார். மங்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3, சாரி இலக்கணம் உடையதுன்னா 4 நிலம், மங்களம் பார்த்திங்கன்னா இறைவனடி சேர்ந்தார். இலக்கணம்னா 4, மங்களம்னு பார்த்திங்கன்னா இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் போலினா வந்து பார்த்திங்கன்னா புறநகர். இடக்கரடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா கரடக்கல். சரிங்களா, அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து 2, கால் கழுவி வந்தான். ஓகேங்களா, கீழே பார்த்துக்கோங்க, ஆஸ்ட்ரோண்ட்டை பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள்,
அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள்? மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி மாற்று கொள் அந்தந்த அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்னாடி பின்னாடி வச்சா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழியை மாற்றுறது. சரிங்களா, மொழியை மாற்றுறது. சரிங்களா, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அங்காப்பு. சரிங்களா, அங்காப்பு என்பது நம்ம பார்த்தீங்கன்னா வாயை திறத்தல். சரிங்களா, வாயை திறத்தல். அங்காப்பு அப்படின்றது வாயை திறத்தல். சரிங்களா, வாயை திறத்தல், திறக்கிறது. வினைமுற்றை தேர்வு. வினைமுற்றுனா நமக்கு தெரியும், ஒரு என்ன சொல்லணும், திணை, தொழில், பால், இன்னொன்று வருமே, திணை, தொழில், பால், இன்னொன்று வரும், என்னது, திணை உயர்திணை அக்ரிணை அப்படின்னு வரும். தொழில் என்ன தொழில், பால். ஆமாம், பால் என்னது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஒன்று வரும், காலம். சரி, காலம், ஓகே. இந்த நாலு விஷயங்கள் வர்றது தான் பார்த்திங்கன்னா வினைமுற்று, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ வந்து திணைனா வந்து உயர்திணையாக அக்ரிணையா. இப்போ படித்தான் அப்படின்னா படித்தான்றது ஒரு ஆண் அப்படி குறிக்கிறது. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உயர்திணையில் வந்து ஆண் பால் அப்படின்னு வச்சுக்கலாம். காலம் வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம். சில படித்தான் அப்படின்னு சொல்கிறது தொழில். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஓகேங்களா. ரொம்ப வேணாம், டீப்பாலாம் வேணாம். ஓகே, தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, படி, ஓகே, எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். தவறான ஒன்றை தேர்வு. சரிங்களா, இலா, கீறு, கின்று, ஆண், இன்று. சரிங்களா, இலா. சரிங்களா, தவறானது பார்த்தீங்கன்னா இலா. சரிங்களா, தவறானது என்ன பாருங்கள், இலா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்நிலை முப்பாளுக்கு இந்நிலைத்தே. நாலாவது பாரதிதாசன் இந்த கொஸ்டினில், 65 கொஸ்டினில் 4 கொஸ்டின் பாரதிதாசன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, 65 கொஸ்டினில் 4 கொஸ்டின், இது நாலாவது. இந்நிலை இணை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலைத்தே. சரிங்களா, இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலைத்தே. கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலைத்தே. சரிங்களா, பாரதிதாசன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா தமிழுக்கு தொண்டு செய்வர் சாவதில்லை. ரெண்டாவது வந்து திருக்குறளை பற்றி சொன்னார், டக்குன்னு மறந்து போச்சு, நம்ம பார்த்து போராட்டி பார்ப்போம் வரமேட்டி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழி மலிமைகளை சபதமாக ஏதோ எழுந்தார், அது ஒன்று பார்த்தப்ப நாலாவது கொஸ்டின் வருது. சரிங்களா, ஓகே. இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது அப்படின்னா திருநாதர் குன்ற கல்வெட்டு. இப்போது உள்ள கல்வெட்டுகளே ரொம்ப, நம்ம ஆதிச்சநல்லூர், உத்திரமேது எல்லாமே இருக்குது. இப்போ உத்திரமேதுன்னா என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து சோழர்களோட அந்த கடவுளை, சார் கடவுளைன்ற பாருங்கள், இந்த கடவுளை அந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்கிற விஷயம். சரிங்களா, ஓகே. திருநாதர் குன்றம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து பழமை, இருக்கிறதுலே பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க, திருநாதர் குன்றம். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், காந்தியடிகளை வந்து பார்த்திங்கன்னா அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு ஏலம் செய்தவன் சர்ச்சில். சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளை சொன்னவர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில். சரிங்களா, சர்ச்சில். சரிங்களா, சொல்கிறாரு, பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஏழைகளின் குடிசையில் அடுப்பு விளக்கு தவிர எல்லாமே எரிகின்றது. இதனை பாடிய கவிஞர் யார்னா வள்ளிக்கண்ணன். சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன்னா சில சீசு செல்லப்பா மேலே தான் பார்த்தோம். சீசு செல்லப்பா என்ன பார்த்தோம்னா பர்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, பர்மாவுக்கு செல்லப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, மேலே பர்மான்னு ஒரு நூல் வந்துச்சு, அது சரியாக நாவலில் ஃபுல் நூல் பேர் பர்மா செல்லப்பா, பர்மாவுக்கு செல்லப்பான்னு பார்த்தோம். நா பிச்சமூர்த்தின்னு நமக்கு தெரியும், என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நா பிச்சமூர்த்தி. புதுமைப்பித்தன்னா என்னென்னு தெரியும், சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. பள்ளிக்கண்ணன் என்ன பார்த்தீங்கன்னா சொல்கிறார், ஏழையின் குடிசையில் அடுப்பு விளக்கு அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம், ஓகேங்களா. கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவன் இரட்டையர், எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். கலம்பகம் பாடுவதில் வல்லவர் அப்படின்னா இரட்டையார். சரிங்களா, எல்லாவது தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, இந்திய அரசியலில் சாணக்கியர்னா ராஜகோபால், இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்திய அரசியலில் சாணக்கியர்னா ராஜகோபாலாச்சாரியர். சரி, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், ஓகேங்களா. வல்லபா பட்டேல், ஜவஹர்லால் நேரு, ராதாகிருஷ்ணன், ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்க, ஆன்மா இடற்றே விரும்பும் பயண குறித்து நூல் ரச்சினை யாத்திரம். சரிங்களா, ஓகே. ரச்சினை யாத்திரம் யாருன்னா எச் கிருஷ்ண பிள்ளை எழுதியிருப்பார். இவர் வந்து யாருன்னா சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
கிருஷ்ணப்பிள்ளை ஹெச்ஆ ஏவான்னு தெரில, ஹெச் கிருஷ்ணப்பிள்ளை, ஏ கிருஷ்ணப்பிள்ளையான்னு தெரில, கிருஷ்ணப்பிள்ளை. அவர் வந்து கிறிஸ்துவ கம்பர்னு சொல்லுவாங்க, ரச்சனை யாத்தனை எழுதியிருப்பார். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் புக்கில், லெவன்த்து டுவெல்த் புக்கில் அந்த லெசன் இருக்கும். சரிங்களா, எல்லோருக்கும் எல்லாம் எல்லாம் என்றிருப்பதன் இடம் நோக்கி நடக்கின்றன திந்தவை திந்தவயம் சரி என்று பொதுமை உடைய விரும்பியவர் யார்னா பாரதிதாசன் அஞ்சாவது. பாரதிதாசன் இந்த ஒரு அஞ்சு நூறு கொஸ்டினில் 5% இவரே கவர் பண்ணிட்டார் பாரதிதாசனை. சரிங்களா, 5% வந்து இவர்லேருந்தே வந்துடுது. சரிங்களா, ஓகே, எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட்டுறது தான், நாலு விஷயம் கூட்டுறது தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்த்துச்சுக்கோங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். என்ன திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம்னா பாரதியமாக இருக்கலைங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூயமொழி தமிழ் இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குற விஷயம் நல்லா வந்து பரிதியமாக இருக்கலைங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் அப்படி வந்தாலே, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் அப்படி வந்தாலே பாரதி சாரி பரிதிமாறு கலைஞர். சரிங்களா, நல்லா சொல்லணும் பரிதிமாறு கலைஞர். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தின் காப்பியில் அனைத்தும் யாரால் பாட யாரால் இயற்றப்பட்டன அப்படின்னா சமண முனிவர்கள். நான் மேலே தான் சொன்னேன், சமண முனிவர்கள். சமணம் பௌத்தம் மணி குண்டா இருக்கேன், அது ரெண்டு மட்டும்தான் வந்து பௌத்தம், மற்ற எட்டுமே சமணம். நான் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். அப்படின்னா மணிமேகலையும் குண்டலகேசியும் பார்த்தீங்கன்னா எதில் வரும், ஐம்பேருங்காப்பியங்களில் வரும். ஐம்பேருங்காப்பியில் 3-2 அப்படின்னா ஐந்துருங்காப்பியில் எல்லாமே சமணம் தான். ஓகேங்களா, மணி குண்டா இருக்கேன் அதான் நான் முன்னாடியே சொன்னது. பெர்சிவல் பாரதியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழ் பெயர்த்த அறிஞர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர். நம்ம மேலே பார்த்தோம், அவரான் சரியாக தெரில. மேலே என்ன பார்த்தோம்னா வந்து தமிழ் உரைநடையின் தந்தை யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர். மேலே பார்த்தோம்ல, சரிங்களா, எதுவுமே நம்ம அவரான்னு தெரில, இருந்தாலும் நம்ம வந்து மேலே பார்த்த ஒரு க்வெஸ்சன். சரிங்களா, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். இதழ் நா பல் அன்னம் இவை ஒழிப்பு முனைகள். சரிங்களா, ஒழிப்பு முனைகள். சரிங்களா, இதழ் நா பால்னா ஒழிப்பு முனைகள். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என்று போற்றப்படுவர் ராமானுஜர். ராமானுஜர் கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் யோசிச்சதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே மாதிரி வரும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி வந்து, ஒன்று மட்டும் வேறு மாதிரி இருந்தால் அந்த ஒன்றை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. இது நம்ம ஆண்டாள் பெரியார் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இதில் வரும். சரிங்களா, ஓகே. ராமானுஜர் சார், ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய்னா ராமானுஜர். நல்லா நினச்சோம், ஒன்றே குலம் திருமந்திரம் எல்லாம் தெரிஞ்ச, ஒன்றே குலம் ஒருமனை தேவன் திருமந்திரம், ஒன்றே குலம் ஒருமை தேவன் திருமந்திரம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா திருமந்திரம் ஒன்றே குலம் ஒருமை தேவன். அதே மாதிரி இந்த மேலே இந்த பரிதிமாறு கலைஞர் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரையும் பரிதிமாறு கலைஞர். இதில் அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன். இப்போ நீங்கள் இதில் பார்த்த வரைக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணுவீங்க புது சிலபஸ் பழைய சிலபஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னா, எல்லா கொஸ்டின்லேயும் வந்து ஒரு 50-60 கொஸ்டின் வந்து எப்போயுமே ரிப்பீட்டடாக கொஸ்டின். ரிப்பீட்டட்னா அந்த டாபிக் வந்து ரிப்பீட்டட் டாபிக் தான் இருக்கும். சரிங்களா, மருத நிலத்திற்கு மேலேயே பார்த்தோம், மருத நிலத்துக்கு இந்திரன் தெரியும், முருகன் அண்ணன் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி வரும். சரிங்களா, இது ஈஸி, எல்லாரும் திரு ஈஸி தான். ஓகேங்களா, ஓகே. தண்டகவேந்தர் திருநாவுக்கரசர் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஈஸியாக தான் இருக்குது. தண்டகவேந்தர்னா திருநாவுக்கரசர், தண்டகவேந்தர்னா திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர். இப்போ இந்த நாலு பேர்த்து என்ன, சரிங்களா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், மாணிக்கவாசகர். 1, 2, 3 தேவாரம், ஏழுமே தேவாரம். 1, 2, 3 4, 5, 6, 7 8 வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர். சரிங்களா, ஓகே. தேசிய காத்த செம்மல் பசுமன், இது வந்து ஈசி, பசுமன் முந்திராமலிங்க தேவர். அது யார் சொன்னால் அதை மேட்டர் திருவிக்கா. சரிங்களா, கொஞ்சம் தேசியவாத சம்பளம்லாம் ஈஸியாக முடிச்சலாம். அடுத்த கொஸ்டின் அடுத்த இப்போ வர டிஎன்பிசி கூட கேட்கலாம், யார் சொன்னாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பசும்பொன் அவர்கள் அவங்கள பற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாமில் வந்து சரி புக்கில் வந்து ஒரு லெசன் இருக்குது, யார் சொன்னான்ற பார்த்தோம்னா திருவிக்கா. சரிங்களா, தேசிய காத்த செம்மல் 3 அதனால தீருவிக்கா 3 அப்படின்னு நான் வச்சுக்கோம் சும்மா. சரிங்களா, சின்ன சிலா ஈசி, சின்ன சிலா வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து உமர்புல வந்து பாதி எழுதிடுவார். சரிங்களா,
சீரப்புராணத்தை வந்து பாதி எழுதிடுவார். எழுதி முடிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு இருக்கும்போது இறந்துடுவார். இறந்தால் பார்த்தா அதை கண்டினியூ பண்ணி யார் எழுதுவான், சின்ன சீரா அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதுவான்னு பானு அகமது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சரிங்க. பானு அகது அகமது மரக்காயர்னு சொல்லிட்டு ஓகேங்களா, ஈஸி தான். காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் சரிங்களா, வே ராமலிங்க பிள்ளை சரி, நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா, ராமலிங்க பிள்ளை இங்கே இருக்கார் சாரி வேறு, நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா, ஓகே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகே குழப்பம், காந்திய கவிஞர் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆ முதன் முதல் எண்ணிலத்திற்கு விலங்கு, ஆனா வந்து குறிஞ்சி சரிங்களா, ஆனா வந்து குறிஞ்சி 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 ஓகேங்களா. அப்புறம் இந்த குறிஞ்சி முல்லை அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு கொஸ்டின் வந்துருச்சு வரையா சரிங்களா. பாரதிதாசன் நிறையா வந்துட்டார், ஆனால் அடுத்ததுல இருந்து பாரதி கூட ஓகே, பாரதி பாரதியார் கூட கேட்கலாம், பாரதியார் பாரதிதாசன் முக்கியமானவங்களாம் படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து கடவுள் சரிங்களா, கடவுள் வல்கை யோடனை மாய்த்தொருள் புட்கிரை யாக ஒல் செய்வேன் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீரவரிகள் இவரால் கூறப்பட்டது, யாரான் தாவிது பழைய புக்காக இருக்கும் போல் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு எலும்பு விரைவில் கூடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா முருங்கப்பட்டை பழைய புக்காக கூட இருக்கலாம். வீரம் இல்லாத வாழ் சரிங்களா, கொஞ்சம் ஸ்பீடாக போனோம், முருங்கப்பட்டை வீரம் இல்லாத இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா. என்ன சொல்கிறாரு, பசும்பொன் முத்துராமலிங்க தேசியம் காத்த செம்மல் யார் கொடுத்தாருனா திருவிக்கா, தேசியம் காத்த செம்மல் மூணு வருதா திருவிக்கா மூணு வருதா அப்படின்னு ஆச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் மேலே ஆங்கில பாலமுக்கு பொருத்தமான பட்டியல், இப்போது வருமானம் தெரியல பழமொழி இப்போ இருக்கான்னு தெரியல, முன்னாடி இது ஃபஸ்ட்டு டிசர்ட் தென் டிசையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிசர்ட் தென் முடவன் கொம்புதேனுக்கு ஆமாம் ஆசைப்படலாமா, டிட் ஃபார் டெட் பழிக்கு பழி ஓகே, ஒர்க் இஸ் ஒர்க் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ செய்யும் தொழிலே தெய்வம், லிட்டில் ஸ்டோக் ஃபெல் கிரேட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று அடிமேல் அடி அடித்தால் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ வருமானம் தெரில ஓகே ஓகே. அடுத்து வந்து பாருங்கள் பொருந்து பொருத்துகை, பொருத்துகை வந்து பார்த்திங்கன்னா வந்து விசும்பு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், விசும்புனான வானம் அப்படி இதை வச்சு கண்டுபிடிச்சி போயிடலாம், விசும்புனா வானம் நஷ்டம் பண்ணால் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். மறுப்பு 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 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்று தந்தம், கனல் கனல்னால் நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியும், நெருப்பு களிர்னா யானை எல்லாம் இப்போ இது ஒன்று தான், இந்த மறுப்புன்னு மட்டும் கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருக்காது மற்றெல்லாம் தெரியும், களிர்னா யானை சரிங்களா. ஓகே அடுத்து பாருங்கள் களிர் யானை ஓகே. திருக்கவயலூர் கலம்பகம் இவரால் எழுத்தப்பட்டதான் ஜியூ போப் வீரம முடிவர் வந்து ஒரே மாதிரி ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீரமணியர் தைரியநாத சாமி இந்த மூணும் பார்த்திங்கன்னா வீரம முடிவர் தான் குறிக்கிறது, ஜியூ மட்டும் தனியாக இருக்குது, இது தெரிஞ்சது எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அவர் இயற்பெயர் அவருக்கு வந்து சிறப்பு பெயர் அவரோட பெயர் அப்படின்னா ஜீவி போ வந்து தனியாக இருக்கணும்னா ஜீவி போ போட்டுட்டு போயிட வேண்டியது அவ்வளோ சரிங்களா. தெரியாத விஷயம் தெரியாதப்ப அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, திருக்கவலூர் கலம்பகம் அப்படின்றது யார் எதுனா ஜீவி போ. கம்பனை கற்க கற்க கவிதையின் சிறிய இயல்பை அறிவோம் எஸ் வையாபுரி பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா கம்பனை கற்க கற்க என்னன்னா சிறிய இயல்பை அறியலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா. பம்பல் சம்பந்தன் முதலில் எழுதிய நாடகம் பவளக்கொடி 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 சரிங்களா. பம்பல் சம்பந்தம் முதலியார் எழுதும் நாடகம், திருக்குறள் திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலம்னு வந்துறாலே நமக்கு என்ன வரணும், ஜியு போப். கால்டுவெல் தமிழ் மொழியின் ஒப்பிலக்கணம் சரிங்களா, ஜோசப் எக்ஸி ஜியு போப் சரிங்களா. ஓகே ஆசாரக்கோவை ஈசி, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் எல்லாமே ஈஸி தான் ஓகேங்களா. சரி ஆசாரக்கோவை என்ன வரும் பார்த்திங்கன்னா வந்து பெருவாயின் முள்ளியார், கார் நாற்பது காரை வந்து பார்த்திங்கன்னா கண்ணம் கார் ஓட்டும் போது கண்ணை வந்து நல்லா வச்சுக்கணும் ட்ரிக்கு சரிங்களா. கண்ணம் ஓத்துனா முதுமொழி காஞ்சி கிழவர்னு வரும், ஏன்னா முதுன்னு வரும் கிழவர் சரி, ட்ரிக் வச்சு படுத்திங்கன்னா ஈஸியாக படிச்சு நான்மணி கடை விளம்பி நாகனார் சரிங்களா. இது அறநூல்கள் சரிங்களா, நூல்கள் வந்து எவ்வளோ வரும்னு பாருங்கள், திருநாவுக்கரசர் ஓகே மேலே தான் பார்த்தோம், மாணிக்கவாசகர்னு எட்டு, பின்னாடி அந்த சுந்தரர் திருஞான சம்பந்தர் இது அப்படியே ஈஸி, ஃபஸ்ட்டு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்
அப்புறம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரதோர்வார், அப்புறம் மாணிக்கவாசகர். ஒன்று ரெண்டு மூணு வந்து திருஞான சம்பந்தர். எங்கே வரும் ஒன்று ரெண்டு மூணு? முதல் மூணு ரெண்டாக வருது. ஓகே, ஆன்சர் வந்து ஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து ஏ தான். ஆமாம், கரெக்டாக கேட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 4, 5, 6, சுந்தரர் வந்து 7, மாணிக்கவாசகர் வந்து 8. ஓகேங்களா? ஒம்பதாவது வந்து யார் எல்லாம்? ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வரும்? பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமந்திரம், திருமூலர். சரிங்களா? 11 வந்து 12 பேர், காரைக்கால் அம்மையார் உட்பட. நல்லா ஒன்று பார்த்துக்கோங்க. திருஞான சம்பந்தர் 1, 2, 3. சரிங்களா? திருஞான சம்பந்தர், திருவாவுக்கர் சம்பந்தர் 4, 5, 6. இங்கே உள்ளது உங்களுக்கு அப்படியே தெரியும். 8லேருந்து மட்டும் சொல்கிறேன். 8 வரையும் தெரியும். 8 வரையும் இதில் இருக்குது. 9, 10, 11, 12 மட்டும் சொல்கிறேன். 9 வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாளிசை தேவர், திருமாளிகை, சாரி, திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் பாடின பாட்டு அதான் திருவா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா 9வது திருமுறை. 10வது திருமுறை வந்து திருமந்திரம், திருமூலர் எழுதின திருமந்திரம். 11 வந்து காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேர் வந்து அங்கே வந்து 9 பேர் வரும், 12 பேர் வரும். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சேக்கியாரோட பெரிய புராணம். சரிங்களா? இதுதான் வந்து அந்த இது திருமறை 12. சரிங்களா? 12 திருமறை. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள். அடுத்து அதே தான் கேட்குறாங்க. சிறுபந்தம்னு காரியாசம் தெரியும். எழுத்து சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சீசு செல்லப்பா 2 கொஸ்டின் வந்து. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த என்னமோ பார்த்தோமே, பர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். சரிங்களா? சீசு செல்லப்பா. குயில் பாட்டு பாரதியார், ஞானரதம் அப்படின்றது கல்கின்னு போட்டுருக்காங்க, அதான் தப்பு. பொருந்தாத என்னன்னு பார்த்தோன்னா கல்கி. நூல் வந்து நல்லா படித்தவங்க எல்லா பேர் நூலையும், நூல் வந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? தமிழ் செய்யுள் காலம்பகம், தமிழ் செய்யுள் காலம்பகம் ஜியூபோப், ஜியூபோப் வந்து கேட்டாங்க. வரல ஜியூபோப் வீரமாமுனியர் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கணும். இப்போ பாரதியார் பாரதிதாசன் வைக்கிற மாதிரி ஜியூபோப் வீரமாமுனியர், ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நமக்கு வந்து நிறையா விஷயம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் பற்றி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஜியூபோப் வந்து 3 கொஸ்டின் வந்துச்சு, இது வரையும் 3 கொஸ்டின் வந்துச்சு நம்ம பார்த்த வரைக்கும். சரிங்களா? ஜியூபோப் பழைய கொஸ்டின் தான், இப்போயும் அது இப்போயும் அது இதில் நமக்கு இருக்குது சிலபஸில். தமிழ் பேராகராதி, இதை நம்ம தெரிஞ்ச வச்சுருந்தோம். எஸ் வையாபுரம் பிள்ளை, லெக்சியான் அப்படின்றது வந்து லெக்சிகன் யாருன்னா நமக்கு வந்து எஸ் வையாபுரி பிள்ளை வந்து பண்ணி எழுதியிருக்காரு. தமிழ் இசைக்கவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் யாருன்னா விபுலந்தர், விபுலந்தர் நான் நினச்சிக்கணும். ஓகேலா? அடுத்து வந்து பாரதி சக்தி மகாகாவியம், பாரதி சக்தி மகாகாவியம் இயற்றியவர் பார்த்தீங்கன்னா சுத்தானந்த பாரதி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100 கொஸ்டின் முடிச்சிட்டோம். சரிங்களா? கொஞ்சம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் எனக்கு வதம் வராது, லைட்டாக வராது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து நம்ம ஓரளவுக்கு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுவரை நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணாமல், இதுவரை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு, சாரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனே கொண்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.